இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் வருடம் எப்படி இருக்கும் அது ஒவ்வொரு ராசிக்கு எளிமையான முறையில் நம்ம முறையில் எப்படி எப்படி நம்ம பண்ணலாம் அதுக்குள்ளே தாந்திரிக ரீதியான பிராயச்சித்தம் எப்படி எப்படி பண்ணிக்கலாம் கோயில்களுக்கு எப்படி எப்படி பண்ணிக்கலாங்கிறத சிம்பிளாக நம்ம சொல்லி கொடுத்துட்டு வரோம் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பஞ்சாங்கங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம் இந்த பஞ்சாங்கம் படிக்கிறதுங்கிறது வந்து நம்மளுடைய பண்பாட்டில் ஒன்று இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதிக்கு கட்பட் கட்டுப்பட்டது அந்த திதி தேவதான்னு ஒன்று உண்டு அதி தேவதா மாதிரி திதி தேவதான்னு உண்டு அந்த பஞ்சாங்கங்கள் படிக்க படிக்க இது நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தில் உண்டுங்க தமிழர்களோட பண்பாடில் இதுவும் ஒன்று சரிங்களா அப்போ இந்து தர்மத்தில் அந்த பஞ்சாங்கம் படிக்கக்கூடிய வீட்களில் வீட்டில் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் தொடர்ந்து அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்ங்கிறது உண்மை ஸோ இதை மனசில் வச்சு தான் நம்ம ரொம்ப கவனமாக ஒவ்வொரு நாளில் என்னென்ன திதி இருக்குது அதுக்குள்ள வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேலண்டர் மாதிரி மந்த்லி கேலண்டராக நம்ம பண்ணியிருக்கோம் இதுக்கு நான் கட்டணங்கள்லாம் எதுவும் வாங்கறதில்ல அன்பர்களே ஒருவேளை விருப்பமாக இருக்கிறவங்க வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் வந்து சென்னையில் முன்னாடியே முன்பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் நேராக வந்து அதை நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் ஒருவேளை நீங்கள் திருச்சி பக்கத்தில் இருக்கிறவங்களா இருந்தீங்க திருச்சி மதுரை இந்த மாதிரி ஏரியா பக்கத்தில் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நேராக வந்து நீங்கள் திருச்சி ஆஃபீஸுக்கும் வந்து வாங்கிக்கலாம் செவ்வாய் புதன் வியாழனில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் இதுக்கு நம்ம கட்டணம் வாங்குறதில் இல்லைங்க நாங்கள் போஸ்டல் சார் போஸ்டலில் தான் எங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கறதுக்கு முடிஞ்சால் போஸ்டல் சார்ஜஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு தேடி அந்த இதை வந்து நம்ம கொடுப்போம் நம்ம பஞ்சாங்கம் கொடுப்போம் அதை எப்படி இப்படி வழிபாடுகள் பண்ணணும் அந்த திதி சூன்யம் ஆகாமல் இருக்கணும் எப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தொகுப்புகள் சொல்லித்தரேன் ஸோ இந்த பஞ்சாங்கத்தையும் வாங்கி அந்த திதி தேவதாவை எப்படி வழிபடணுங்கிறதையும் வரும் வருங்காலத்தில் வரக்கூடிய தொகுப்புகளில் கொடுக்குறேன் அதுவும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கட்டும் ஸோ இந்த வகையில் நம்ம பார்க்கும்பொழுது இப்போ காலபுருஷ தத்துவப்படி ஏழாம் ராசியான ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு எப்படி இருக்குமோன்னு பார்க்கும்போது இந்த ராசி அன்பர்களுக்கு அதுவும் குறிப்பாக பெண்களாக இருக்கக்கூடிய ராசி துலா லக்னமாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மிக சிறந்த ஆண்டாக ஒரு அடிக்கல் நாட்டக்கூடிய தன்மைகள் வரும் அதே போல் பெண்களை மதிக்கக்கூடிய வந்து ராசி ஆணாக இருக்கிறவங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னால் நீங்கள் பல பேருக்கு அது புரியறதில்லை பெண்களுங்கிறதுங்க சக்தி ஸ்வரூபங்க சரிங்களா அப்போ எந்த ஒரு வீட்டில் வந்து பெண்கள் சந்தோஷமாக இருக்காங்களோ அவங்க இதில் வந்து கான்ஃப்ளிக்டெல்லாம் நம்ம விட்டுறலாம் ஆனால் எந்த குடும்பத்தில் ஜென்ரலாகவே அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்மணி சந்தோஷமாக இருக்காங்களோ அந்த குடும்பங்கள் வந்து தலை தோங்குதுங்கிறதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாது எந்த குடும்பத்தில் வந்து பெண்களை யார் ஒருத்தர் ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்களோ அந்த குடும்பங்களில் பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் உண்டுங்க ஸோ இது இந்த ராசி இல்லை எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி ஸோ இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க ஸோ இந்த துளாராசி அன்பர்களுக்கு குறிப்பாக பெண்களை மதிக்கக்கூடிய ஆண்களாக இருக்கக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு ரொம்ப பெரிய வெற்றிகள் கிடைக்கும் அதே மாதிரி இந்த தொழில் பண்ணக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு ஒன்று ரெண்டாகும் ரெண்டு நாளாக கூடிய தன்மைகளுக்கு அடித்தளங்கள் ஏற்படும்ங்கிறதுல திண்ணமான கருத்து ஸோ அடுத்த லெவலில் வந்து பார்க்கும்பொழுது இந்த தொழிலில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு அடுத்தவங்களோட விஷயத்தில் தேவையில்லாமல் இன்டர்ஃபேர் பண்ணுறது அதே மாதிரி கணவனை மனைவி ஒரு ஷேடோ பண்ணுறது மனைவியை கணவன் ஷேடோ பண்ணுறது அவங்கள அவங்க ஆட்டு வைக்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் விட்டுறதும் ஒரு அன்யோன்யம் ஏற்படுத்திக்கிறதும் ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அதே மாதிரி குழந்தைகள் மேலே இருந்த சில வருத்தங்கள் அந்த வருத்தங்கள்லாம் நீங்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் கூடா நட்பு ஏற்படக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் உண்டு அதனால் ஒருத்தவங்க பழகுறாங்கன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் கவனக்குறைவு இல்லாமல் பழகிக்கிறதும் இரவு நேர பயணங்களை அவாய்ட் செய்கிறதும் அதாவது அதை போகாமல் தவிர்க்கிறதும் காலை நேரங்களில் மட்டுமே போகிறதும் துளாராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல இதை கிடைக்கும் இன்னொரு விஷயம் அதாவது இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இப்போ வரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் வரும் ஒருவேளை பைக் வாங்குறதோ கார் வாங்குறதோ இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா வீடு வாங்குறதோ இந்த மாதிரி ஆப்ஷனில் குழப்பமாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு வீடு சம்மந்தமான சுப விரயங்கள் நிலம் சம்மந்தமான சுப விரயங்கள் பண்ணுறது இந்த காலங்களில் அதி உத்தம பலனை கொடுக்கும் ஏன்னா இந்த விரய காலங்களில் வந்து தேயக்கூடிய தன்மைகளை வந்து டிப்ரிசியேஷன் ஆகக்கூடிய வண்டி வாகனங்கள் வாங்குறத விட இந்த மாதிரி நீங்கள் சுப விரயம் வாங்கி கடன் வாங்கியாவது இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி கடன் வாங்கி புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் அதனால் எவ்வளோ கையளவுக்கு கடன் கட்ட முடியுமோ அந்த லெவலில் கடன் வாங்கி நீங்கள் சுப விரயம் பண்ணிக்கிறது வந்து இப்போ வருங்காலத்தில் வரக்கூடிய சில பிரச்சனை இல்லை உங்களை காப்பாத்துங்கிறதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது புது தொழில் தொடங்கும் பொழுது கூட்டாளியை நம்பி செய்யாமல் தன்னைத்தான் உணர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் வெற்றி அனுகூலங்கள் உண்டு மூணாவது மனுஷங்களை நீங்கள் நம்பி செய்யக்கூடிய விஷயங்களில் கவனக்குறைவோடு இருந்தீங்கன்னா இருக்கக்கூடிய முதலீடும் உங்களுக்கு கபலீகரமாயிருன்றதில் எல்லளவும் மாறுபட்ட கருத்து கிடையாது அதே மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நகை பணம் இந்த மாதிரி விஷயங்களில் கவனக்குறைவோடு இருக்க வேண்டாம் அதே போல் நீங்கள் இப்போ இன்கேஸ் நீங்கள் பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாடுக்கு போகிறீங்கன்னா கவனக்குறைவோடு அதை பார்த்துக்கிற பார்த்துக்காமல் இருந்துட்டீங்க அப்படின்னா அதனால சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் துளாராசி அன்பர்களுக்கு வரும் இதை தவிர்த்து நீங்கள் பார்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வெளிநாட்டில் போய் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அன்பர்கள் நான் வெளிநாட்டில் ரொம்ப நாளாக நான் தேடின்னு இருக்கேன் அது என்ன கிடைக்குமான்னா அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இறைவனோட அருள்னால உங்களுக்கு கிடைக்குங்கிறதுல எல்லவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அதே மாதிரி வார்த்தைகளில் ஞானத்தோடு பேசுகிறதும் அதே போல் விநாயகரோட வழிபாடுகள் பழமையான விநாயகரோட ஆலயத்திற்கு சென்று வர்றதும் ஆன்மீக தேடி

அதை வந்து பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயங்களில் திடீர் யோகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் திடீர்னு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்காக நீங்கள் போய் அதை அதுக்குன்னு நீங்கள் எப்படி பண்ணிக்கணும்னா ஜனனகால ஜாதகத்தில் இந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில கணக்குகள் உண்டுங்க அந்த கணக்குகளில் இன்வெஸ்ட் பண்ணும்போது சில விஷயங்கள் ஒன்று நாளாக கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு விபரீத ராஜயோகங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் துளாராசிக்கு உண்டு ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு தெரிந்த குடும்ப ஜோ உங்கள் குடும்ப ஜோதிடரிடமோ இல்லை உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய ஜோதிடர் பிடித்த ஜோதிடரிடம் போய் உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் நீங்கள் பண்ணிக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் உறுதியாக இருக்கும் ஸோ இதை தவிர்த்து நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது தாந்திரிக ரீதியான பிராயச்சித்தங்கள் அதை முன்னாடியே சொன்ன ஏமாற்றப்படுவீர்கள்னு சொல்லி சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி ஏமாற்றங்கள் வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியது யமகண்ட நேரத்தில் காளியை மனசார கும்பிட்டுக்கிறதும் அதே போல் யமகண்ட நேரத்தில் வந்து ஒரு இரும்பு விளக்கு ஏற்றி அதில் புங்கை எண்ணெயும் அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேப்பை எண்ணெயும் வந்து நீங்கள் செஞ்சு அதை உங்கள் வீட்டில் இரும்பு விளக்கலை ஏற்றி வைக்கிறதும் அதே மாதிரி எப்போ எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து நல்ல எண்ணெயை உங்கள் தலையை இருபத்தி ஏழு தடவை சுற்றிட்டு பழமையான சிவாலயத்தில் இருக்கிற கால பைரவருக்கு நீங்கள் கொடுத்துட்டே வர்றதும் இந்த தொழிலினால் ஏமாற்றங்கள் வர்றது பார்ட்னர்ஷிப்னால தொந்தரவுகள் வராமல் இருக்கிறதும் எதிரிகள்னால துரோகிகள்னால உங்களுக்கு தொந்தரவு வராமல் இருக்கிறதுக்கு இறைவன் வந்து உங்களுக்கு துணையாக இருப்பார் அதுக்கு இந்த தாந்திரிக பிராய சித்தம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அதே போல் நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது வந்து செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் நீங்கள் வந்து ராசி அன்பர்கள் செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் தலையை இருபத்தி ஏழு தடவை கல்லுப்பை எடுத்து தலையை சுற்றிட்டு அதை கொண்டு போய் உங்கள் பேசினில் போட்டு அதை கழுவி விட்டுறதும் அதுக்கப்புறமா நீங்கள் போய் உங்கள் சுவாமியை கும்பிட்டுட்டு அதை விபூதி குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு ச படுத்துக்கிறதும் இது ஒரு நல்ல பிராய்சித்தமாக இருக்கும் குலதெய்வத்தை விடாமல் வழிபடுங்கள் ஒருவேளை ஜனனகால ஜாதகத்தை எங்களிடம் கணிச்சிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க பின்னாடி உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம் அன்பர்களே நாளை நம்ம பார்க்க போகிறது ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிட பெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சுவாமியே சரணமையப்பா